மக்களவை தேர்தல் களத்தில் பாஜக காங்கிரஸ் இடையே பிரச்சாரம் அனல் பறக்கிறது. தற்போது பாகிஸ்தான் காங்கிரஸை ஆதரிப்பதாக மோடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த விமர்சனத்தின் பின்னணி என்ன? குஜராத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியாவில் பலவீனமான அரசு அமைவதுதான் பாகிஸ்தானின் விருப்பம், அதற்காக ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமராக வேண்டும் என அந்நாடு ஆதரவு தெரிவிக்கிறது என மோடி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதன் பின்னணி என்ன? சமீபத்தில் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி ஃபாவத் ஹுசைன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி வீடியோ ஒன்றை பகிர்ந்து அதனை புகழ்ந்து ராகுல் ஆன் ஃபயர் என பதிவிட்டிருந்தார். இந்த சூழலில்தான் பாகிஸ்தானின் சீடர் காங்கிரஸ் என விமர்சனத்தை பிரதமர் மோடி முன்வைத்தார். மேலும் அவர் 2008 மும்பையில் மிகப்பெரிய பயங்கரமான தாக்குதல் நடந்தபோது நாட்டின் பலவீனமான அரசு தான் ஆட்சியில் இருந்தது, 2014 முன்பிருந்த ஊழல் அரசு அமைய வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புகிறது. ஆனால் மோடி அரசு வலுவானது, யாருக்கும் அடிபணியாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை போல இல்லாமல் பாகிஸ்தான் பயங்கரவாத பயணம் தற்போது ஒடுக்கப்பட்டுள்ளது என கூறினார். மோடியின் இந்த பேச்சுக்களுக்கு ரியாக்ட் செய்திருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஃபாகத் ஹுசைன், மோடி பேசும் வீடியோவை பகிர்ந்து எனது பேச்சு மோடியை வருந்த செய்துள்ளது என்றும், மற்றொரு பதிவில் எனது பதிவின் வார்த்தைகளால் மோடியின் நம்பிக்கை குலைந்து போயிருக்கிறது, அப்படியானால் பாஜகவின் வெறுப்பு பேச்சுக்களை கேட்டு முஸ்லிம்களும் சீக்கியர்களும் கிறிஸ்துவர்களும் முற்போக்கு சிந்தனையுள்ள இந்துக்களும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? ராகுல், கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி என யாராக இருந்தாலும் மோடியின் நெருக்கடியை தடுக்கக்கூடியவருக்கு வாக்களியுங்கள். நாட்டிற்கு தேவை அமைதி, வெறுப்பு அல்ல என பதிவிட்டிருந்தார். காங்கிரசின் விளக்கம் என்ன? பிரதமர் மோடியின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினவர்கள் என அனைத்து இந்தியாவும் காங்கிரசின் வாக்கு வங்கிதான் என கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக மோடியுடன் விவாதம் நடத்தவும் தயார். தவிர கடந்த 10 சீனாவை திருப்திப்படுத்தும் கொள்கையை கடைபிடித்து நீங்களும் உங்கள் அமைச்சரவையும் ஈடுபட்டது. சீனாவை ஊடுருவல் நாடு என்று இன்று வரை நீங்கள் குறிப்பிடவில்லை என பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஷீத் ஆல்வி, ஃபகத் ஹுசைன் அறிக்கை நவாஸ் ஷெரீப் அரசாங்கத்தின் அழுத்தத்தால் செய்யப்பட்டது. நவாஸ் ஷெரீப்புடன் பிரதமர் மோடி நல்லுறவு கொண்டுள்ளார். அதை பிரதமர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு உள்ளது. மன்மோகன் சிங்கோ, ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ பாகிஸ்தான் சென்றதில்லை என கூறியுள்ளார். இந்திய மக்களவை தேர்தல் களத்தில் இந்தியாவின் பகை நாடாக கருதப்படும் பாகிஸ்தான் ஆதரவு எதிர்ப்பு அலை தற்போது வீசி வருகிறது. இது தேர்தலில் யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.